இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக இ ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு உங்களுடைய ரேஷன் கார்டு கூட லிங்க்கான மொபைல் நம்பர் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு உங்களை ஃபேமிலி மெம்பருடைய ஆதார் கார்டு கூட ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பர் லிங்க்காக இருந்தாலே போதும், அதை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலை ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண பிறகு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மீரா ரேஷன் 2.0 சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மீரா ரேஷன் 2.0 சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10 MB தான் இருக்கும். இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியரி யூசர் டிபார்ட்மெண்ட் யூசர் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பெனிஃபிஷியரி யூசர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும் அதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை ஆன பிறகு ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல் வரும். அதன் பிறகு எம்பின் நம்பர் கிரியேட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை வந்து ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸ்கிப் பண்ண பிறகு சில டீட்டெயில்ஸ்லாம் அலோ கேட்கும், அதெல்லாம் வந்து அலோ கொடுத்துங்க. அல்லது கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். இதிலே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஃபுட் அண்ட் கன்சியூமர் டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கீம் நேம் சொல்லி உங்களோட ரேஷன் கார்டு டைப் இருக்கும். ஃபேமிலி ஹெட்டோட நேம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு கூட லிங்க்கான மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் ஷாப்புடைய கோட், ரேஷன் ஷாப் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய பேக் சைட் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பருடைய நேம், அவங்களுடைய ஏஜ், அவங்களுக்கான ரிலேஷன் என்னென்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைட்லேயே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து இந்த இ ரேஷன் கார்டு வந்து டவுன்லோடாகி ஓப்பன் ஆகிடும். டவுன்லோடாகி ஓப்பன் ஆன பிறகு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் ரெண்டுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கண்ணுடாகி உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் பேஜில் வந்து ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ், செகண்ட் பேஜில் வந்து ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில், அவங்களோட ஏஜ், ரிலேஷன் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டு கூட ஃபேமிலி மெம்பருடைய ஆதார் கார்டு லிங்க்காக இருந்தாலே போதும், அந்த ஆதார் கார்டு நம்பரை யூஸ் பண்ணி இந்த ரேஷன் கார்டு நீங்கள் டெவலப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.